வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது செவி வலி தொடு சிகிச்சை. இங்கிலீஷில் அனாட்டமிக் தெரப்பின்னு பேர். இதுவரைக்கும் நமக்கு ஒரு நோய் வந்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு வைத்தியரை போய் பார்ப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களும் என்ன பண்ணுறாங்க? ஊசி போடுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, பொடி கொடுக்குறாங்க, லேகியம் கொடுக்குறாங்க, சிட்டுக்குருவி லேகியம் கொடுக்குறாங்க. இந்த நாடி பார்க்குறது, அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணி ஹீலிங், டச் ஹீலிங், இயற்கை வைத்தியம், மேக்னட்டோ தெரப்பி, செராசம், இப்படி உங்கள் வாழ்க்கையில் நிறைய வகையான வைத்தியங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சிகிச்சை வைத்தியத்துக்கு பேர் செவி வலி தொடு சிகிச்சை. உடனே சில பேர், அப்போது ஒவ்வொருத்தரோட காதில் வந்து தொடுவீங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஏமாந்து போவீங்க. அது கிடையாது. இதுக்கு பேர் அனாட்டமிக் தெரப்பின்னு பேர். இந்த சிகிச்சையில் எந்த ஒரு வியாதிக்கும் மருந்து மாத்திரையே கிடையாது, செலவே இல்லை. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் நோயை பற்றி எங்கிட்ட சொல்லவே வேண்டாம். பொதுவாக என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு வியாதி வந்தால் ஒரு வைத்தியரை போய் பார்ப்போம். இங்கே இருக்கிற யாராவது உங்களுக்கு என்னங்க வியாதி அப்படின்னு கேட்டு பாருங்கள், வாயை திறந்தால் மூட மாட்டேங்க, 1.5 மணி நேரம் ஆகும். எல்லோரும் வச்சுருப்போம் டிசீஸ் ஹிஸ்ட்ரி, நோய் வரலாறு. யாராவது வாயை திறக்க சொல்லுங்கள், எனக்கா நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னால் முதல்ல பாத்ரூம் வலி கொழுந்தனா, அப்போ மூட்டில் அடிபட்டுச்சா அப்படின்னு ஒரு கதை ஆரம்பிக்கும் பாருங்கள். அங்கே போனேன், இங்கே போனேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு உங்களுக்கு ஒரு நோய் வந்து இன்றைக்கி வரைக்கும் நடந்த விஷயத்தை சொல்கிறக்கே 1.5 மணி நேரம் ஆகுமா? இப்படி ஒரு வைத்தியர்கிட்ட போய் 1.5 மணி நேரம் பேசுனீங்கன்னா அந்த வைத்தியருக்கு காதில் ரத்தம் வரும். அவர் என்ன பண்ணுவார், போதும், ஸ்டாப், நிறுத்துங்க அப்படிம்பார். நீங்கள் ஓஞ்சி போய் நிற்பீங்க. அவர் சொல்லுவார், எனக்கு என்னமோ தைராய்டு இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது, எனக்கு என்னமோ பிபி இருக்குன்னு சந்தேகமாக இருக்குன்னு. அவர் ஒரு 15 நோய் சஸ்பெக்டட் நோய் சந்தேகப்பட்டு, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், தைராய்டு டெஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வாங்கம்பார், பிபி டெஸ்ட் பண்ணுங்கம்பார். இப்படி ஒரு 10 டெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு அனுப்பிச்சு வைப்பார். நீங்களும் அந்த டெஸ்டெல்லாம் எடுத்தால் தான் வியாதி குணமாகும்னு நம்பி போய் எடுத்துகிட்டு வருவீங்க. அந்த டெஸ்டெல்லாம் எதுக்கு தெரியுமா எடுக்க சொன்னாங்க? எந்தெந்த லேபில் எல்லாம் பாதிக்கு பாதி கமிஷன் கிடைக்குமோ அந்த லேபுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைப்பாங்க. நீங்களும் எடுத்துகிட்டு வருவீங்க. எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் கொண்டு போய் ஆசாசியாக கொடுப்பீங்க. அதை வாங்கி அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு வியாதி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு, இது ஒரு நோய், ஒரு வியாதி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படிங்களா, ஓகே, அந்த வியாதி வந்தால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா வைத்தியரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க, அந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாது, கண்ட்ரோல் பண்ணணும், நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரை சாப்பிடுங்கன்னு. ஒரு மருந்து மாத்திரை கொடுத்தாங்களா? இங்கே உட்காந்துருக்கிற நிறையா பேர் பிபி, சுகர், ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸுக்கு 5 வருஷம் 10 வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு டாக்டர்? ஃபஸ்ட்டு கேள்வி. ஒரு நோயை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரணும்? தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. எல்லோரும் யோசிங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற டாக்டர் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. நான் ஒன்றும் கிரிட்டிசைஸ் பண்ணியோ கிண்டல் பண்ணியோ பேசலை, நேரடியாக கேட்குறேன். சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், இந்த நோய்களை எல்லாம் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறீங்களே, முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு படிக்கணும்? இதான் கேள்வி.
ஒரு டாக்டர்னா குணப்படுத்தணும், குணப்படுத்த முடியாதுங்க, வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணும்னு சொல்றதுக்கு எதுக்கு? கொஞ்சம் யோசிங்க. இங்கே பாருங்க, இப்படி உலகத்தில் உள்ள எல்லா வைத்தியர்களும் ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை குணப்படுத்த முடியாதுன்னு வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்களா? நான் என்ன சொல்கிறேன், இந்த செவி வழி தொடு சிகிச்சையில் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எல்லா வியாதிகளும் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, உங்கள் வியாதியை என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் டெஸ்ட், எம்ஆர்ஐ எதுவுமே தேவையில்லை. வார வாரம் ரெகுலராக வந்து பார்த்துட்டு போக வேண்டாம். மந்த்லி ரெகுலர் ஹெல்த் செக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லா வியாதிகளும் குணப்படுத்த முடியும். இதுக்கு பெயர் செவி வலி தொடு சிகிச்சை. இங்கிலீஷில் அனாட்டமிக் தெரப்பின் பேர். இந்த சிகிச்சை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க. எங்கிட்ட யாராவது சிகிச்சைக்கு வந்தால் நான் என்ன பண்ணுவேன், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உட்காந்துக்குவேன், மைக் பிடிச்சிட்டு. நோயாளி இந்த மாதிரி சேரோ கீழே உட்காந்துக்கணும், சரிங்களா? சொன்னால் நம்ப மாட்டீங்க. ட்ரீட்மெண்ட் எப்படி தெரியுமா? நான் தொடர்ந்து 10 மணி நேரம் பேசுவேன். இதை அந்த நோயாளி உட்கார்ந்து கேட்கணும், இதுதான் ட்ரீட்மெண்ட். உடனே பல பேர் யோசிப்பீங்க, இந்த கொடுமைக்கு அந்த கொடுமையே பரவாயில்ல போல் இருக்கு, ஏற்கனவே ஏகப்பட்ட நோயில் நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி சிகிச்சைன்னு சொல்லி உங்ககிட்ட வந்தா நீ 10 மணி நேரம் மைக்கு பிடிச்சி மொக்க போட்டு பேசுவியாமா? நாங்கள்லாம் உட்கார்ந்து கேட்கணுமா? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? புரிஞ்சுக்குங்க, இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி வியாதிகளை குணப்படுத்த முடியும்னு சொன்னதே கிடையாதுங்க, புரிஞ்சுக்குங்க. அது என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் தொடர்ந்து 10 மணி நேரம் பேசுவேன் இல்லைங்களா, நான் தொடர்ந்து 10 மணி நேரம் பேசி நான் ஒன்றும் உங்கள் நோயெல்லாம் குணப்படுத்த போகிறதில்ல, புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தான் உங்கள் நோயை குணப்படுத்திக்க போகிறீங்க, ஒன்றும் இல்லைங்க. 10 மணி நேரம் என்ன பேசுவேன்னா, உடம்புன்னா என்ன, ரத்தம்னா என்ன, உறுப்புகள்னா என்ன, நோயின்னா என்ன, ஏன் வருது, வரும்போது உடம்புக்குள்ளே என்ன நடக்குது, மருந்து மாத்திரை மூலமாக ஏன் குணப்படுத்த முடியல, இது வரைக்கும் உலகத்தில் எத்தனையோ வைத்தியங்கள் இருந்து எல்லா வைத்தியத்தினாலையும் ஏன் அவ்வளோ சீக்கிரம் குணப்படுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஏன் வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க, நமக்கு ஏன் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டம், அடுத்தது அதை எப்படி எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் நமக்கு நாமே குணப்படுத்துதல், நமக்கு நாமே, நமக்கு ஒரு வியாதி வந்தால் நமக்கு நாமே எப்படி குணப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு 10 மணி நேரம் ஆகுது, புரிஞ்சுக்குங்க. எனக்கு என்னமோ புரிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்க, எனக்கு எந்த வியாதி வராதுங்க, வந்தால் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், நான் எனக்கு நானே குணப்படுத்திக்குவேன், அப்போ எனக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கா? அப்போது எனக்கு தெரிஞ்ச அந்த ரகசியங்களை, அந்த வித்தைகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு 10 மணி நேரம் ஆகுது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, 10 மணி நேரம் உட்காந்து நான் பேசுகிறத கேட்கணும். சில பேர் பேசியே கொள்ளுவாங்க, நாம் பேசியே குணப்படுத்துகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன, நோய் குணமானால் போதுமா இல்லையா, மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் குணப்படுத்திக்குவேன்னு ஏன் அடம் பிடிக்கிறீங்க? நமக்கு தேவை நோய் குணமானோம், அவ்வளோதானே. அப்போது அது என்னென்னு கேட்டு தான் பாருங்களே. பாருங்கள், எந்த ஒரு ஆப்ரேஷன் கிடையாது, பணம் கேட்கல, மருந்து மாத்திரை கொடுக்கல, ஒன்றுமே இல்லை, நான் பேசுகிறத நீங்கள் கேட்கணும், அவ்வளோதான். புரிஞ்சுக்கங்க, எனக்கு என்னமோ ஒரு வித்தை தெரிஞ்சு போச்சு, அந்த வித்தை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் உங்களை நீங்களே குணப்படுத்திக்கலாம். அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, செவி வலி தொடு சிகிச்சைன்னா என்னென்னா நமக்கு வரும் நோய்களை நாமளா எப்படி குணப்படுத்திக்கிறது அப்படிங்கிற ரகசியத்தை கற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயமே தவிர, இங்கு நான் ஒன்று உங்கள் நோயை குணப்படுத்த போகிறதில்ல, நீங்கள் தான் உங்கள் நோயை குணப்படுத்திக்க போகிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, இதில் எந்தெந்த நோயெல்லாம் குணமாகுன்னு சொல்லிடுறேன். முடி கொட்டுதல், தலைவலி, ஒத்த தலைவலி, ரெட்ட தலைவலி, மைக்ரேன், வெள்ள முடி, கிட்ட பார்வை, தூரப்பார்வை, குளுக்கோமா, கண்ணில் போற வருது, கண் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும்,
காது சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும், மூக்கு சம்பந்தப்பட்ட ஆஸ்மா, வீசிங், நெஞ்சுசளி, நிமோனியா, சைனஸ், அலர்ஜி, இதெல்லாம் நுரையீரல் மூக்கு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும், பல்லு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும், திக்குவாய், டான்சில், தைராய்டு, இதையெல்லாம் இந்த சிகிச்சை மூலமாக குணப்படுத்த முடியும். இருதய சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் வால் விரிஞ்சிருச்சு, வீங்கிருச்சு, ஓட்டை உழந்துருச்சு, பிபி, ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் சரி பண்ணலாம். வயிறு சம்பந்தப்பட்ட அஜீர்ண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எதுக்கெளிக்குது, அசிடிட்டி, இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் சரி பண்ணலாம். கிட்னியில் கல், யூரினரி பிளேடரில் கல், சிறுநீரக கல், மூத்திரப்பையில் கல், கால் பிளேடர் ஸ்டோன், பித்தப்பையில் கல், கருப்பை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும், பெண்களுக்கு உண்டான மென்சஸ் பீரியட், அந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கலாம். வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸ், கருப்பையில் கட்டி, இந்த மாதிரி கருப்பை சம்பந்தம் எல்லாமே, குழந்தையின்மை எல்லாம் சரி பண்ணலாம். அடுத்து ஆண்மை குறைவை சரி பண்ணலாம். அப்புறம் எலும்பு சம்பந்தப்பட்ட முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, சர்வைக்க ப்ராப்ளம், ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே, ஆஸ்டியோ போராசிஸ், ஆஸ்டியோ பக்கடா, ஆஸ்டியோ லட்டு, ஆல்சியோ, இந்த மாதிரி ஆஸ்டியோங்கிற பேரில் ஏகப்பட்ட வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியாக பேரை மாற்றி வச்சுருப்பாங்க, ஒன்றுமே புரியாது. இப்படி எல்லா ஆஸ்டியோ சம்மந்தப்பட்ட, ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே, அப்புறம் ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, தோல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தலாம். மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி எல்லாம் சரி பண்ணலாம். உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது, வலிக்குது, நகம் உடையிறது, அதுக்கப்புறம் ஞாபக மறதி, பைல்ஸ், ஃபிட்ஸ், வலிப்பு, மூலம், ஆணைக்கால் வியாதி, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த முடியும். உடனே இந்த லிஸ்ட்டில் சொன்னதுன்னு நினச்சிக்காதீங்க, லிஸ்ட்டில் சொல்லாதையும் சரி பண்ணலாம். எவ்வளவோ நோய் இருக்குது, எல்லா பேரும் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் குத்து மதிப்பாக சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கேட்க கேட்க எல்லாமே புரிஞ்சிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி சிகிச்சை நம்மக்கிட்ட கிடையாது, நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்கு தும்மல், விக்கல், இருமல், சளி, வயித்தால போகுது, காய்ச்சல், சிக்கன் குனியா, அதுக்கும் இதே டெக்னிக் தான். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், யாருக்காவது வியாதி இருந்தால் நீங்கள் நான் பேசும் பொழுது உங்கள் வியாதியை பற்றி எப்போ பேசுகிறேன்னு கேட்கக்கூடாது, 10 மணி நேரத்தை ஃபுல்லாக கேட்கணும். தும்மலுக்கும் 10 மணி நேரங்க, கேன்சருக்கும் 10 மணி நேரம். ஆக மொத்தம் யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியமெல்லாம் இல்லை. நான் பேசுகிறத 10 மணி நேரத்தை உட்காந்து முழுசாக கேட்கணும். கேட்டு முடிச்சுட்டு அதில் சொன்ன மாதிரியெல்லாம் யாரெல்லாம் நடந்துக்கிறீங்களோ உங்கள் வியாதி உங்களுக்கே குணமாயிரும், எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல். அப்படி நமது உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு சில விஷயங்களை கற்றுக்கிறோம். இதுக்கு பேர் செவி வலி தொடு சிகிச்சை, அனாட்டமிக் தெரப்பி. என் பேர் ஹீலர் பாஸ்கர். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பொறுமையாக உட்கார்ந்து நான் பேசுகிறத உட்கார்ந்து கேட்கணும். வேறு ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள், எனக்கு தான் கஷ்டம், யோசிச்சு பாருங்கள், 10 மணி நேரம் மைக்கு பிடிச்சி பேசு பேசுன்னு பேச போகிறேன், யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? அப்படியே ஜாலியாக உட்காந்து பாருங்கள், தனித்தனி பாய் கொடுத்துருக்கோம், ஜாலியாக உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு நான் பேசுகிறத கேட்கணும், அவ்வளவுதான். நான் பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கேட்டுட்டு உட்காருங்க, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் தூங்குங்க, யார் வேண்டான்னா. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், கொரட்டை மட்டும் விட்டு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ அவங்க மற்றவங்க கேட்குறாங்களா இல்லையா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். ஸோ அதனால் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து மெதுவாக கேளுங்க. அதுக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க, செல்ஃபோன் இருந்தால் சைலண்ட்டில் போட்டுருங்க, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நானும் ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆனால் பல திமிரு பிடிச்ச செல்ஃபோன்கள் அடிக்கடி அங்கங்கே அடிக்கும். நான் திமிருன்னு சொன்னது செல்ஃபோனுக்கு. பிரேக் டைமில் செல்ஃபோன் நீங்கள் பேசிக்கலாம், கிளாஸ் நடக்கும்போது ஆஃப் பண்ணி வைங்க, இல்லைன்னா சைலண்ட்டில் வச்சுருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சிகிச்சையில் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கிடையாது. நான் ஏன் தெரியுமா திரும்ப திரும்ப மருந்து மாத்திரை இல்லைன்னு சொல்கிறேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் கோயம்புத்தூரில் குனிமுத்தூரில் ப்ரோக்ராம் பண்ணேன், காலைல 10 மணிக்கு மைக்கு பிடிச்சேங்க, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பேசினேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு 300 பேர் வந்திருந்தாங்க, எல்லாம் பேசி முடிச்சு இவ்வளவுதாங்க, நான் சொன்ன மாதிரி செஞ்சா உங்க வியாதி நீங்களே குணமாயிரும்,
அவ்வளவுதாங்கன்னு கஷ்டப்பட்டு கத்து கத்துன்னு கத்தி அப்பெல்லாம் மைக் கூட இருக்காது, தனியாக வாயில் தான் பேசுவேன். கத்தி முடிச்சு அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு கேட்டேன். ஒரு பாட்டி அம்மா எந்திரிச்சாங்க, எனக்கு ஒரே சந்தோஷம். ஓ, பாட்டிக்கு சந்தேகமா? ஏப்பா அந்த பாட்டியை பேச சொல்லுங்கப்பா அப்படின்னேன். அந்த பாட்டி என்ன தெரியுமா எந்திரிச்சு கேட்டாங்க, இப்பவும் என் மண்டைக்குள்ளே ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டி எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, தம்பி காலையிலேருந்து பார்க்குற நீயே பேசிகிட்டு இருக்கிறியே, டாக்டர் எப்போ வருவாங்கன்னாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுது சிலதுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. இங்கே பாருங்க, இன்னைக்கு இந்த கிளா கேம்பு முடிச்சு வீட்டுக்கு போகும்போது தம்பி நீயே பேசிட்டு இருந்தியே டாக்டர் எங்கன்னு கேட்டக்கூடாது. அதனால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கவனிங்க. சர்க்கரை வியாதிகள் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் பேசுகிறத முழுசாக கேட்டு முடித்த அடுத்த நிமிஷம் இனிப்பு சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது, கேரண்டி. பிபி உள்ளவங்க உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் பேசுகிறத கேட்டு முடித்தோடனே சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. கத்திரிக்காய் சேர்த்திக்காதங்க, தோல் நோய் வேறு சொல்லுவாங்களா, தாராளமாக சாப்பிட்லாம். இவருங்க நான் பேசி முடித்தோடனே உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் வந்துடும் சொல்லுவாங்களா, இனிமேல் யாருக்காவது கேஸ் ட்ரபிள் இருந்தால் மூணு நேரம் உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. இப்படி எதையெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் சாப்பிட்டே நாம் குணமாகலாம். ஆச்சரியமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சிகிச்சையை நாம் பேசுகிறத ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கேட்டால் மட்டும்தான் புரியுமே தவிர நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறது பார்க்குறது இவங்களுக்கெல்லாம் புரியாது. அதனால் முழுசாக கவனிக்கணும். முழுசாக கவனிச்சுட்டு நான் சொல்கிற மாதிரியெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உள்ள வியாதி தானாக குணமாகும். மருந்து மாத்திரையை உடனே நிறுத்தக்கூடாது. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் மருந்து மாத்திரையை, சுகர் பிபி ஆஸ்துமா தைராய்டுக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ அந்த மருந்து மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. முதல் மாதம் அதே மருந்து சாப்பிடணும், அடுத்த மாதம் முக்காவாசி, அடுத்த மாதம் பாதி, அடுத்த மாதம் கால்வாசி, அடுத்த மாதம் ஜீரோ பண்ணும். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்மி பண்ணி ஒரு ஆறு மாதத்துக்கு மெதுவாக ரெடியூஸ் பண்ணி அப்புறம் தான் மருந்து மாத்திரை நிறுத்தணும். திடீர்னு உடனே நிறுத்தக்கூடாது. அதனால் நான் பேசுகிறத இங்கே பாருங்க, ஒன்றுமே இல்லை, பேசுகிறத கேட்கணும் அவ்வளோதான். இதை விட சிம்பிளாக யார் வைத்தியம் சொல்ல முடியும்? நமக்கு வெப்சைட் இருக்கு, www.anatomictherapy.org, ANATOMICTHERAPY.org. இந்த வெப்சைட்டில் நான் பேசின விஷயங்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, மலாய், உருது, இங்கிலீஷ்னு ஏழு லாங்குவேஜில் ஆடியோ வீடியோ புக் எல்லாமே ஃப்ரீ டவுன்லோட். யாருக்கு வேணுமோ அந்த வெப்சைட்டில் போய் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணி முழுசாக உட்காந்து வீட்லேயே பார்த்துக்கலாம். இந்த சிகிச்சை யாருக்காவது வேணும்னா என்ன நேரில் தான் பார்க்கணும் அவசியம்லாம் கிடையாது, வெப்சைட்டில் போய் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக பார்க்கணும். பார்க்கும்போது இந்த செல்ஃபோனில் பேசிகிட்டே பார்க்கக்கூடாது, வீட்டு வேலை செஞ்சுட்டுலாம் பார்க்கக்கூடாது. ஒரு ட்ரீட்மெண்ட் போனால் என்ன பண்ணுவோம், முழுசாக பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கணும். பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்களோட வீடியோவெல்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டேங்க, உங்கள் வீடியோவெல்லாம் வீட்டில் பார்த்துட்டேன், ஆனால் ஒன்றும் சரியாகலைன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, வீட்டில் பார்க்குறக்கும் நேரில் வரக்கும் வித்தியாசம் இருக்குது. வீட்டில் என்ன பண்ணுவோம், டிவி போட்டு பார்த்துட்டே இருப்போம், ஒரு காலிங் பெல் அடிக்கும், உடனே என்ன பண்ணுவோம், டிவி பாஸ் போட மாட்டோம், அப்படியே காலிங் பெல் அடித்து போய் பேசிட்டு வருவோம். ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு வந்துடுமா, பத்து நிமிஷம் சப்ஜெக்ட் மிஸ் ஆகும், அப்போ உங்களுக்கு புரியாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு, பத்து நிமிஷம் புரியலன்னா மொத்தமும் புரியாமல் போயிடும். அதனால் புக்கு படிக்கும் பொழுது, ஆடியோ கேட்கும் பொழுது, வீடியோ கேட்கும் பொழுது ஃபுல்லாக கேளுங்க, தனித்தனியாக கேட்க வேண்டாம். மறுபடியும் சொல்கிறேன், எங்கிட்ட எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கிடையாது, பொடி லேகியம் இதெல்லாம் கிடையாது. ஆனால் சிலர் என் பேரை சொல்லி பொடி லேகியங்கள் வித்துட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், மருந்து மாத்திரையே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற என் பேரை பயன்படுத்தி சில பேர் மருந்து வைக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினைதான் அறுப்பான்.
அந்த ஒரு வார்த்தையோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சிகிச்சை இப்படி சாதாரணமான சிகிச்சை கிடையாது. இது பலவிதமான டிஸ்டர்பன்ஸ், மருந்து மாத்திரை கம்பெனிகள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இப்படி எல்லாருமே பலவிதமான டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தும் அதையெல்லாம் உடச்சி நாம் இப்போது இந்த சிகிச்சையை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இல்லைன்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா நான் பேசுகிறத கேட்ட யாராக இருந்தாலும் மருந்து மாத்திரைக்கு பக்கம் போக மாட்டாங்க. அப்போது உலகத்தில் நடக்கிற கோடிக்கணக்கான வியாபாரமான மருந்து மாத்திரை கம்பெனி அவங்க லாபத்தை இழக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்க ஏதாவது பண்ணி இதை வந்து மக்களுக்கு கிடைக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணாங்க. இருந்தாலும் நாம் நல்ல காரியத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கறனால இறை அருளோட பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து இப்போது சிறப்பாக நல்லபடியாக போயிட்டுருக்குது. அதுக்கு பொதுமக்கள் நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. அனைவருக்கும் நன்றி.